ஹலோ மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பாசிப்பருப்பில் பாயசம் செய்ய போகிறோம். இதை பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பாயசங்க. இதை வாரத்துக்கு 2-3 முறை கூட நம்ம வேறு விதத்துலேயோ குழம்புலேயோ பாயசமாகவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 மூடி தேங்காய் துருவல், தேவைக்கேற்ப வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலத்தூள், அவ்வளோதான். இப்போ ஒரு குக்கரில் நம்ம பாசிப்பருப்பை போட்டு 1-3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணியை விட்டு நம்ம மூடி போட்டு மூடி 3-4 விசில் வர்ற வரைக்கும் குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து, பொட்டாசியம், புரோட்டீன், விட்டமின் சத்து இதெல்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ இது நான் 4 ஸ்டீம் விட்டு ஆற வச்சு ஸ்டீம் போனதை எடுத்துட்டேங்க. நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சு இது கூட நாம் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு இப்போ வெள்ளத்தை நான் இடித்து வச்சுருக்கிறேங்க. அந்த வெள்ளத்தை நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. 1-5 நிமிஷம் விட்டதும் நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் 1-2 டேபிள் ஸ்பூன் விட்டு முந்திரியை நம்ம வறுத்து வச்சுக்கலாங்க. தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் விட்டு நம்ம வறுத்து அந்த பாசிப்பருப்பு பாயசத்துலேயே நம்ம போட்டுடலாம். இப்போ அந்த தேங்காய் பாலையும் விட்டு கொதிக்க விட வேணாங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். தேங்காய் பால் விட்ட பிறகு இப்போ அந்த முந்திரியையும் நம்ம அதில் போட்டுடலாம். முந்திரியை போட்டு ஏலத்தூளும் நம்ம போட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு நம்ம விருப்பப்பட்டால் போடலாம். நான் 1/4 ஸ்பூன் ஏலத்தூள் போட்டிருக்கேன். விருப்பப்பட்ட தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு சேர்த்திக்கிங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.